பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றது பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நீதிமொழிகள் 10:11 நம்மளுக்கெல்லாம் தெரியும், பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு கேள்வியை வாசிக்கிறேன். யாருடைய வாய் ஜீவ ஊற்று? கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். யாருடைய வாய் ஜீவ ஊற்று? கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமொழிகள் 10:11 பைபிள் தொடங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு செய்யுங்கள். அதே போல் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் வந்து செப்டம்பர் மாதத்துக்கான கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் ரெகுலராக பண்ணுற ஒரு சிலர் வந்து செய்யாமல் இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு வசனம் சொல்கிறேங்க. என்ன வசனம்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆண்டவர் பார்த்திங்களா, அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டும் இல்லைங்க, அவர் பாவங்களை நம்மை விட்டு விலக்கி வச்சிருக்கிறாருங்க. எப்படிப்பட்ட சிறந்த கிருபையை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பிறந்தநாள் காணுகின்ற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் வந்து ஒரு புதிய மாதம். ஆண்டவர் கடந்த 9 பத்திரமாய் நம்மை வழிநடத்தினார். இந்த 10வது மாதத்திலே காலெடுத்து வைக்கும்படியாய் காணும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது நாளிலும் திருமண நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?